ஹாய் I am மிஸ்டர் ஓவியன் இன்னைக்கு வந்து எந்த ஒரு டூலுமே பயன்படுத்தாமல் நம்மளோட உடம்பையே எப்படி டூலாக கன்வெர்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான வட்டம் வரைகிறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு விரலை பயன்படுத்தி எப்படி ஒரு பர்ஃபெக்டான வட்டம் வரைகிறதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு விரலை பயன்படுத்திட்டு ஒரு வட்டம் வரைஞ்சாச்சு வாவ் சூப்பராக வந்துருச்சு து அப்படின்னு பாருங்கள் இப்போ இந்த விரலை சென்ட்ராக்கி இப்படி பேப்பரை ரொட்டீட் பண்ணாவே பர்ஃபெக்டாக வட்டம் வரோம் இது வந்து செகண்ட் ஓகே இப்போ மூணு விரல் சுண்டு விரலை மையமாக வச்சு ஒரு பர்ஃபெக்டான வட்டம் வரையணும் வாவ் இந்த வட்டமும் ரொம்ப நல்லா வந்துருச்சு இப்போ வந்து மூணு வட்டம் சூப்பராக வந்துருச்சு இப்போ உங்களுக்கு மூணு வட்டம் எப்படி போகிறோன்னு பார்த்துட்டீங்க அடுத்து வாங்கிங்க அடுத்து வாங்க இப்போ இந்த சுண்டு வரலோட அந்த எல்போ இருக்குல்ல அந்த போனை பயன்படுத்திட்டு அதை விட கொஞ்சம் பெரிய வட்டம் போட்டாச்சு இதுவும் நல்லா வந்திருக்கு அடுத்து வந்து இந்த விரலோட மையப்பகுதி அதாவது பெரு பெரிய விரலோட மையப்பகுதியில் பென்சில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இப்போ ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதை விட பெரிய வட்டம் இதுவும் நல்ல பர்ஃபெக்டாக வரும் வாவ் இதுவும் நல்லா வந்துருச்சு சூப்பர் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த டெக்னிக் பாருங்கள் இப்போ இந்த ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த ஹோ அதாவது நம்மளுடைய தம்ப் இருக்குல்ல இந்த தம்பை ஹோல்டு பண்ணி பேப்பர் ரொட்டேட் பண்ணாலும் இதை விட பெரிய வட்டமாகவும் வரையலாம் சூப்பர் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாப் வியூவில் இருந்து இப்போ க்ளோஸில் பார்க்கல தான் உங்களுக்கு இன்னும் ஐடியா நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் அந்த க்ளோஸ் வியூ போடுறேன் ஓ இப்போ ஒரு விரல் அதே பாருங்க இப்போ ரெண்டாவது விரல் போட்டோம்னா அப்போ அந்த பென்சில் எப்படி ரொட்டேட் ஆகல அந்த பேப்பர் ரொட்டேட் ஆயில் அந்த சர்க்கிள் வந்து எவ்வளோ அழகாக வருதுன்றத நல்லா பாருங்கள் ஓ இந்த சர்க்கிளும் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு இப்போ அதே மாதிரி மூணு விரலில் நம்ம டாப்பில் பார்த்தோம்ல அதே இது இப்போ க்ளோஸில் பாருங்கள் அந்த மூணு விரல் யூஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த எதுக்காக நான் இப்படி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டு விரலோ எந்த விரலை நீங்கள் மையத்தில் வைக்கல ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது அதை வந்து மென்மையாக வச்சுட்டு பண்ணையில் மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல சர்க்கிள் வரும் உங்களுக்கு சூப்பராக வந்துருச்சு இப்போ இதே சர்க்கிளை இந்த தம்பை வச்சு எப்படி ஒரு மார்க்கரில் எப்படி பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன் வாங்க இப்போ இங்கே பாருங்கள் மார்க்கரை வந்து நம்ம தைரியம் தான் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக வரைஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் எல்லாருமே பண்ணலாம் சூப்பராக இப்போ கண்ணை கட்டிட்டு எப்படி வட்டம் வரைகிறதுன்னு சொல்லி போகிறேன் அதுக்காக நம்ம விஜயநானே வந்து நம்மளுக்கு வந்து கண்ணை கட்டி கட்டிவிட்றாருங்க அது ரைட்டான துணியெல்லாம் இல்லை ரொம்ப திக்கான துணி தான் கண்ணெலாம் தெரியாது நான் அந்த சைடு கூட திரும்பவே மாட்டேன் அவர் நம்மளுக்கு செக் பண்ணி பார்க்குறாங்க இந்த மாதிரி தெரியல ஓகே வாங்க இப்போ வந்து நான் வந்து கண்ணை கட்டிவிட்டு திரும்பாமல் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக எப்படி ஒரு இருந்தால் சொல்லி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக ஆஹா கரெக்டாக வந்துடுச்சு அவ்வளோதான் இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லார் நாளையும் முடியும் முடியாததுன்றது எதுக்குமே கிடையாது தேங்க் யூ